இன்று எதிர்மறை எண்ணங்கள் வாழ்க்கை முறையினால் ஏற்பட்ட அந்த அடைப்பு ரத்த முறைகள் பற்றி, அதையே நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை இங்கே பகிர்ந்து கொள்ளணும்னு பார்க்குறேன். அந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களான எப்பொழுதும் அமைதி, மகிழ்ச்சி, எதுலேயும் புதிப்போடு இருந்தால் அது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் டோஸ்ன்னு சுரக்குன்னு சொன்னேன். அந்த டோஸ் என்ற ஹார்மோன்ஸ் சுரக்கிறது முக்கியமாக எண்டார்ஃபின் சுரக்கும் என்ன ஆகிடும்னா, அவர்களுக்கு கொழுப்பான உணவை சாப்பிட பிடிக்காது. கொழுப்பான உணவை சாப்பிட பிடிக்காதுன்னு என்ன பண்ணுவாங்க, அவர்கள் விரும்பி சாப்பிடுவதற்கு காய்கறி பழங்களை நல்லா சாப்பிடணும், நான்வெஜிடேரியன் கொஞ்சமே சாப்பிடலாம், ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துடுவாங்க. இங்கே முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிற நேயர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை, எவருக்காவது இன்று 95% இரத்த குழாய் அடைப்பிருதுன்னு வச்சுங்க, அந்த 95% அடைப்பிருந்த இரத்த குழாய் சொக்கலிங்கம் சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால் அந்த இரத்த குழாயில் கீறல் என்று ஏற்படாது, இரத்த குழாயில் அந்த கிளாட்டிங் என்பது நடக்காது. இரத்த குழாய் நான் முதல்ல சொன்னேன்ல, வேகமாக சுருங்குவது, அது மூன்றுமே இந்த நேர்மறை எண்ணத்தினால் ஹாப்பி ஹார்மோனால் தடுக்க முடியும். அதுதான் முக்கியமானது. இதை குழந்தைகள் பார்த்து கற்றுக்கொண்டால் ரொம்ப அதிகம். ஸோ ரிவர்ஷன் ஆஃப் அத்தரஸ்க்ளோசிஸ். முன்பெல்லாம் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் இருக்கின்ற வரை ஹார்ட் அட்டாக் வராது. ஏன் தெரியுமா, அவர்களிடம் சுரக்கின்ற ஈஸ்டேன் என்ற ஹார்மோன் இதை மூன்றுமே தவிர்த்துடும். இரத்த குழல் கொலஸ்ட்ரால் படிய விடாது, இரத்த குழல் கீழே வராது பார்த்துக்கும், இரத்த குழல் சுருங்காமல் பார்த்து கொள்கின்ற சக்தி ஈஸ்டேனுக்கு. ஸோ மாதவிடாய் வந்துட்டு மினோபாஸ் வந்து அவங்களுக்கும் ஆண்கள் பெண்கள் ஈக்குவலாக வரும். இந்த பெண்கள் மாதவிடாய் இருக்கும் பொழுதே அவர்களும் ஆண்களுக்கு போட்டி போட்டு அவங்களும் அட்ரினல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது இந்த வியாதிக்கு தள்ளப்பட்டு, அதுவும் முதலே சொன்னேன், அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம் பண்ணுறது ஆத்திரமாக பண்ணிங்கன்னா அட்ரினல் ஹார்மோன் வந்துடும். இதை முக்கியமாக ஒரு கருத்தை உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இதை பாருங்களேன், இந்த நிலையில் வாழும் பொழுது இதயம் மட்டுமில்லை, உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் தன்னை காப்பாற்றி கொள்ளுகின்ற சக்தியை அவர்கள் பெறுகின்றார்கள். இது நேர்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம்மிடமில்லை, இடையில் இருக்கின்ற கோடு தான் நம் வாழ்க்கை. அந்த கோடு என வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் கோட்டை நீங்கள் கூட்டி கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் என்று முடிவு பண்ணிவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் அளவு குறைந்து கொண்டே வெகு சீக்கிரத்தில் இறந்து விடுகிறீர்கள். அதுக்காக முக்கியமாக நான் சொல்லுகின்ற நேயர்கள் அனைவருக்குமே, உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிர் உடல் என்பதை மூன்று ஊக்களாக பிரித்தேன். மூன்று ஊக்கள் என்ன தெரியுமா, உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த மூன்று ஊக்களை சொக்கலிங்கம் 56 வருடமாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்ற மூன்று மந்திரங்களை நீங்களே கூட தயவுசெய்து சொல்லும்பொழு சொல்லுங்கள். மூன்று மந்திரங்கள் என்ன தெரியுமா, எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற மூன்று தாரக மந்திரங்களை கடைப்பிடித்து நேர்மறை எண்ணம் நேர்மறை வாழ்க்கையில் வாழும் பொழுது நீங்கள் அனைவரும் இந்த கோட்டை நீங்கள் கூட்டி கொண்டே போக முடியும். ஸோ மூன்று தாரக மந்திரங்களை நீ கடைப்பிடிப்பதால் 1 பைசா செலவில்லை, உங்கள் கூட்டுவதற்கு வழி உண்டு. இல்லை சொற்களிங்க இதை கடைப்பிடிக்க மாட்டேன்னு முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோட்டை குறைத்து கொண்டு உங்கள் உயிரை இழக்க நீங்கள் காரணமாயிடுவார்கள். எந்த மனிதனுக்கும் எதுவுமே இழப்பில்லை, உயிர் என்பது தன்னை விட்டு பிரிவது தான் இழப்பு என்று உணர்ந்து கொண்டு விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஒரே ஒரு வழி, இந்த மூன்று ஊக்களை மூன்று மந்திரங்களாக என் நேயர்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும்.